வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க, அதுல ஆல்னு கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஹாய், ஹலோ, வெல்கம் டு முசி டிப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து நம்ம வந்து ஒரு பிம்பிள் ரெடியூஸ் பண்ற ஹெர்பல் ஃபேஸ் பேக் தான் பார்க்க போறோம். நம்ம இந்த பிம்பிள் ரெடியூஸ் பண்ணுற ஃபேஸ் பேக் வந்து உங்களுக்கு 100% ஒர்க் ஆகும். இதில் வந்து அதிகப்படியான வந்து ஆன்டி இன்ஃப்ளமெண்ட்ரி ஏஜென்ட் நிறையா இருக்குது. இதனால் நம்ம ஃபேஸில் உள்ள பிம்பிளை ரெடியூஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இது நம்ம ஃபேஸை, நம்ம ஃபேஸில் உள்ள ஆக்னியோட மார்க் எல்லாத்தையும் வந்து ரெடியூஸ் பண்ணும். இது ஃபேஸை வந்து நல்லா வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். இது வந்து ஸ்கின்ல உள்ள இரிட்டேஷன்லாம் குறைச்சி நம்ம ஸ்கின்னை ஸ்மூத்தாக்கும். இந்த ஃபேஸ் பேக் என்னென்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து துளசி பவுடர், இது வந்து நீங்கள் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். அப்படிலாம் இருந்தால் உங்கள் வீட்டில் செடி இருந்தாலும் அதோட லீஃபை கூட அரைச்சி யூஸ் பண்ணலாம். நான் வந்து பவுடர் யூஸ் பண்ணுறேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து துளசி பவுடர் ஆட் பண்ணுறேன். இந்த துளசியில் அவ்வளோ நன்மை இருக்குது. அப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஸ்கின் அந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை ஸ்கின் அந்த இதில் வந்து கூட வந்து ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து நான் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட ரோஸ் வாட்டர் இல்லைன்னு நீங்கள் நார்மல் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் வந்து உங்கள் ஃபேஸில் உள்ள ஓப்பன் ஃபோர்ஸ்லாம் வந்து டைட்டன் பண்ண ஹெல்ப் பண்ணும். இதில் வந்து 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியாக வந்து நான் வந்து தயிர் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து உங்கள் ஃபேஸை நல்லா வந்து ஃபேஸோட கலரை இன்க்ரீஸ் பண்ண நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ இதெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த துளசி ஃபேஸ் பேக் வந்து உங்களுக்கு வந்து 100% உங்கள் பிம்பிள்ஸை ரெடியூஸ் பண்ணும். இது வந்து நீங்கள் 1 வீக்லேயே உங்களோட நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு 100% ரிசல்ட்டையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை வந்து நீங்கள் உங்ககிட்ட இருக்க ஃபேஸ் வாஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சோப்பு. அப்படி இல்லைன்னா கடலை மாவு போட்டு கூட உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணுங்கள். நல்லா ஈவனாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து ட்ரை ஆக விட்டுருங்க. ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை வந்து வெதுவெதுப்பான நீரில் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணுங்கள். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலே இந்த மாதிரி நிறைய பியூட்டி டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்.